திமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி ஹாலோ பிளாக் உரிமையாளர் ரஞ்சித்குமார் என்பவர் குடும்பத்துடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சுக்காம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் ரஞ்சித்குமார், இவர் சுக்காம்பட்டியில் ஹாலோ பிளாக் தயார் செய்யும் கம்பெனி வைத்து நடத்தி வருகிறார். ஏற்கனவே கான்ட்ராக்ட் பணியில் வேலை செய்தபோது சேடப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டனுடன் பழக்கம் ஏற்பட்டது. இவர் அகரம் பேரூராட்சியில் இளைஞர் அணி திமுக பொறுப்பாளராக உள்ளார். தன்னுடன் பணியாற்றிய ரஞ்சித்குமார் தனியாக ஹாலோ பிளாக் தொழிற்சாலை நடத்தி வருவதால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் ரஞ்சித்குமார் தன்னையும் தொழிற்சாலை பங்குதாரராக சேர்க்க வேண்டுமென பலமுறை கேட்டுள்ளார். அதற்கு உடன்படாததால் பலமுறை மிரட்டியும் வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன் ரஞ்சித் அலுவலகத்திற்கு சென்று பொருட்களை சேதம் செய்ததோடு அவரது குடும்பத்தாரையும் அவதூறாக பேசி வருகிறார். இதுகுறித்து வேடசந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது மணிகண்டன் மற்றும் உறவினர்கள் வழிமறித்து மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் உயிருக்கு பயந்த ரஞ்சித்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.